அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. லா தஹ்சன், லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். யாருக்கு எழுதக்கூடிய ரிசாலத் கடிதம், யாரெல்லாம் இந்த பூமியில் கவலையில் துக்கத்தில் சிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூமியில் வறுமையில் ஏழ்மையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூமியில் பெற்றோர்களை இழந்து மனைவியை இழந்து குழந்தைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூமியில் நிம்மதியற்ற வாழ்க்கையோடு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையோடு சதா நேரமும் துன்பத்திலும் துக்கத்திலும் மட்டும் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் இந்த துன்பம் இந்த வேதனை இதிலிருந்தெல்லாம் வெளியே வருவதற்கு வழி தெரியவில்லையோ, அவர்கள் எல்லோருக்கும் நாம் சொல்லுகின்ற செய்தி லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மையாக குர்ஆனிலே எதை கூறுகிறான் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹுடைய இறை நேசர்கள் யார்? அல்லாஹுடைய சொல்லுங்கள், இறை நேசர்கள், அவுலியா அல்லாஹ், அல்லாஹுடைய இறை நேசர்கள், படைத்த ரப்புடைய இறை நேசர்கள் யார்? அவர்களுடைய தன்மைகள் என்ன தெரியுமா? அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு எதுவெல்லாம் இல்லை, எதுவெல்லாம் இல்லை சொல்லுங்கள். பயம் கிடையாது, கவலை கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன அமனு வகானு யத்தகூன். அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹுவை பயந்தவர்களாகவே தங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா. அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நற்செய்திகள் உண்டு. லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது,
இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தூதர் கூறியதாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைகள் நீங்க முதல் வழி. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா கூறுங்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா எப்போது சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? யாரிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? மக்காவிலிருந்து கிளம்புகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும். ஹிஜ்ரத்துடைய பாதை, காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும், மக்கத்து காஃபிர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக ஆயுதங்களை எடுத்து தேடி வருகிறார்கள். எங்கே முஹம்மது தப்பித்து விடுவார் எம்மை விட்டு? மிகச்சிறந்த வழித்தடங்களை அறியக்கூடிய ஆராய்ச்சியாளர்களையும் அழைத்துச் செல்கிறார்கள். தூதரை கண்டுபிடித்தே ஆக வேண்டும், முஹம்மது மதீனாவிற்கு சென்றுவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸௌருடைய குகை அடைகிறார்கள். மிகச்சிறிய குகைதான், 3 நாட்கள் அங்கே தங்குகிறார்கள். எதிரிகள் அந்த குகையின் வழியை கண்டுபிடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழியில் தான் நடந்து சென்றிருக்கிறார் என்று கண்டுபிடித்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸௌர் குகையில் கீழே இருக்கிறார்கள். மேலே 50 வாள்களோடு எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 50 வாள்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் அன்ன அஹதஹும் நஸர தஹ்த கதமைஹி லஅப்ஸர்னா, அவர்கள் தங்களுடைய பாதங்களை குனிந்து பார்த்தால் போதும் அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் எம்மை பார்த்து விடுவார்கள். 50 வாள்கள் தலைக்கு மேல் கீழே குனிந்தால் போதும் முஹம்மது ரசூலும் அபூபக்கரும் அங்கே கண்டுபிடிக்கப்படுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், யா அபூபக்கர், யா அபூபக்கர், ஏன் பயப்படுகிறாய், ஏன் கவலை கொள்கிறாய்? பிஸ்னைனி யா அபூபக்கர், யா அபூபக்கர், பிஸ்னைனி அல்லாஹு ஸாலிஸுஹுமா, நாம் இருவர் அல்ல அபூபக்கரே, மா ஸன்னுக பிஸ்னைன், நாம் இருவர் என்றான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அபூபக்கரே, எம்மோடு மூன்றாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான். சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹு அக்பர். 50 வாள்களுக்கு இடையில் நின்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்சன் யா அபூபக்கர், லா தஹ்சன் யா அபூபக்கர், இன்னல்லாஹ மஅனா, யாரின் கரத்திலே ஆட்சி அதிகாரங்களும் இந்த வானம் பூமிகளுடைய அண்ட சராசரங்களும் அடங்கி இருக்கிறதோ அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், கவலை கொள்ளாதே அபூபக்கரே. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரை பார்த்து, லா தஹஃப், நீ பயப்படாதே அபூபக்கரே என்று சொல்லவில்லை. பயம் என்றால் அவர்கள் தங்கள் மீது கொள்வது. அபூபக்கர் யாரை நினைத்து கவலை கொண்டார்கள்? எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் நீங்கள் ரசூலுல்லா, உங்கள் மீது நான் கவலை கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே ஏன் கவலை கொள்கிறாய், ஏன் கவலை அபூபக்கரே, எம்மோடு அல்லாஹ் இருக்கிறானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான். அந்த தௌருடைய குகையிலிருந்து மீண்டும் மதீனாவுடைய பயணம் தொடர்கிறது. சுராகா இப்னு நௌஃபல் ஓடி வருகிறார் குதிரையில் வேகமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ சுராகா வருகிறார், எம்மை அவர் அடைந்து விட்டால் எம் நிலைமை என்னவாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்போதும் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே கவலை கொள்ளாதே, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். சுராகா பூமியில் அவருடைய குதிரையின் பாதங்கள் சொருகப்பட்டது, மீண்டும் எழுந்து வந்தார், சொருகப்பட்டது, அறிந்தார் இவர் தூதர் தான் என்று திரும்பி சென்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் அல்லாஹுடைய சக்தி இல்லாமல், அல்லாஹுடைய ஆற்றல் இல்லாமல் எதுவும் எம்மை தீண்ட முடியாது. ஏன் கவலைப்படுகிறாய் அபூபக்கரே? வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லோர்களும் ஒன்று சேர்ந்து
உங்களுக்கு ஓர் நன்மையை அளிக்க நாடினால், அல்லாஹ் அதை எழுதி இருக்கவில்லை என்றால், விதியாக்கி இருக்கவில்லை என்றால், எதையும் அவர்களால் உங்களுக்கு செய்ய முடியாது. வானங்கள் பூமியில் உள்ள எல்லோரும் உங்களிடத்திலே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஓர் தீமையை அளிக்க நாடினாலும், அல்லாஹ் அதை நாடவில்லை என்றால், அல்லாஹ் அதை விதிக்கவில்லை என்றால், எதையும் செய்ய முடியாது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அந்த நன்மைகளையும் தீமைகளையும் முடிவெடுக்கக்கூடிய அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஃபிரௌன் நபி மூசாவையும் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் அழிப்பதற்காக துரத்தி வருகிறான். ஆனாலோ என்ன ஆகிறது? கடல் மூசாவுடைய பயணத்தை தடுக்கிறது. மூசா அலைஹி ஸலாமுடைய சமூகம் சொன்னது, நபி மூசாவே, முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், எங்கு சென்றாலும் அழிவுதான். மூசாவுடைய கூட்டம் சொன்னது, இன்னால முதரகூன், கைவிடப்பட்டு விட்டோம் மூசா, எம்மை கைவிடப்பட்டு விட்டோம் மூசா, எப்படி தப்பிப்பது இந்த இரண்டு வழிகளில் இருந்தும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால கல்லா, கால கல்லா, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அப்படி அல்ல, ஒருபோதும் அல்ல, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். முன்னால் கடல் இருந்தால் என்ன, பின்னால் ஃபிரௌன் இருந்தால் என்ன, என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையால் துரத்தப்பட்டார்கள், ஊர் மக்கள் துரத்தினார்கள். அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் கூறினான், நெருப்பை எரிய வைத்து, ஃபல்கூஹு ஃபில் ஜஹீம், அந்த நெருப்பில் இவரை பொசுக்குங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கூட்டம் சொன்ன பொழுது இப்ராஹிம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வகால இன்னி தாஹிபுன், வகால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். என் ரப்பிடத்திலே நான் செல்ல போகிறேன், என் ரப்பை நான் முறையிட போகிறேன், நெருப்பா என் ரப்பு பார்த்துக் கொள்ளுவான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என் ரப்பிடத்தில் நான் செல்லுகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா கூறினார் அதே வார்த்தையை, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதே வார்த்தையை, நபி இப்ராஹிமும் சொன்னார்கள் அதே வார்த்தையை, எங்களுடைய ரப்பு எங்களோடு இருக்கிறான், அவன் எங்களுக்கு வழிகாட்டுவான். ஆம், சவுருடைய குகையில் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த வார்த்தை பாதுகாத்தது. சுராகா இப்னு நௌஃபலுடைய வேதனையில் இருந்து அந்த வார்த்தை பாதுகாத்தது. நபி மூசாவை ஃபிரௌனிடமிருந்தும் கடலிலிருந்தும் பாதுகாத்து இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி கடலை பிளக்க வைத்தான். இப்ராஹிம் அதே வார்த்தையை கூறினார், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என் ரப்பிடத்திலே நான் செல்ல போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்ராஹிமுடைய நெருப்பு அவருக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக மாறியது. ஆம், எந்த வார்த்தை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனையிலிருந்து பாதுகாத்ததோ, எந்த வார்த்தை அபூபக்கரின் கவலையை நீக்கியதோ, எந்த வார்த்தை மூசா அவர்களுடைய சமூகத்துடைய கவலையை துன்பத்தை நீக்கியதோ, எந்த வார்த்தை இப்ராஹிமை அவர்களுடைய சமூகத்தின் கவலையை நீக்கியதோ, அதே வார்த்தை தான் எம்முடைய கவலையையும் துன்பத்தையும் நீக்கும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். கவலை வேண்டாம், செல்வத்தில் குறைவா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. வறுமையா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. குழந்தை இல்லையா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. மனைவி வேண்டுமா, நீங்கள் விரும்புகின்ற மனைவியை எதிர்பார்க்கிறீர்களா திருமணம் முடிப்பதற்கு? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. உங்களுடைய மனைவியின் பிரச்சனை உங்களோடு இருக்கிறதா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்திலே முறையிடுகிறார்களா? உங்களுக்கு மாற்றமாக நீங்கள் விரும்பாத முறையில் நடந்து கொள்கிறார்களா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கடனில் நீங்கள் மூழ்குகிறீர்களா? வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற தீர்வு, இந்த தீர்வை யார் தங்களுடைய வாழ்வில் ஏந்தி
தங்களுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டு கூறுகிறார்களோ, லா தஹ்சன், கவலைப்படாதே உள்ளமே, இன் அல்லாஹ் மஅனா, எம்மை படைத்த ரப்பு எம்மோடு இருக்கிறான், அவன் நாடாமல் எந்த தீமையும் எந்த நன்மையும் உன்னை வந்தடையாது, லா தஹ்சன் என்று கூறினால் அல்லாஹ் எம்முடைய கவலைகளை எம்முடைய துன்பங்களை அல்லாஹ் நீக்குவான். இரண்டாவது, கவலைகள் நீங்க இரண்டாவது வழி அல் இஸ்திக்ஃபார். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமிக்கு ரெண்டு பாதுகாப்பு இருக்கிறது, இந்த ரெண்டு பாதுகாப்பும் அகற்றப்பட்டால் இந்த பூமி அழிந்துவிடும். அதில் முதல் பாதுகாப்பு எம்மை விட்டு சென்று விட்டது, இரண்டாவது பாதுகாப்பு மறுமை உரை தொடர்ந்திருக்கும். யாருக்காவது தெரியுமா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சா இல்லையா? இரண்டு பாதுகாப்பு, இரண்டும் சென்று விட்டால் உலகம் அழியும். ஒன்று எம்மை விட்டு சென்று விட்டது, இன்னொன்று எம்மோடு இருக்கிறது, மறுமை உரை. சூரத்துல் அன்பால் 33வது வசனம் விடை சொல்லுகிறது, வமா கான அல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். முஹம்மது ரசூலின் சமூகமே, அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுங்கள். அல்லாஹ் அந்த தூதரை எமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்ததற்கு. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய வேதனையை நான் இந்த பூமியின் மீது இறக்க மாட்டேன். இந்த பூமிக்கு வேதனையிலிருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன். இரண்டாவது, வமா கான அல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வஹும் யஸ்தஃகிரூன். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம். இஸ்திக்ஃபார், முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள், ஆனால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஸ்திக்ஃபாரை பாவ மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ, ஒவ்வொரு துக்கத்தில் இருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, அவர் எண்ணாத புறத்தில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். எதை அதிகமாக செய்தால்? எதை அதிகமாக செய்தால்? இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை. கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அஸ்-ஸுனூப், அஸ்-ஸுனூப், பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா? எது இபிலீஸை அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் இருந்து விலக்கியது? எது இபிலீஸுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது? எது ஃபிரௌனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது? எது தமூது கூட்டத்தையும் நபி சாலிஹின் கூட்டத்தையும் அழித்தது? எது காரூனை இந்த பூமியில் சொருக வைத்தது, அழிக்க வைத்தது? இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை, இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான், இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அஸ்-ஸுனூப், பாவங்கள். இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை, இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரத்துர் ரூம் 41வது வசனம், ஜஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்நாஸ். கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது, ஏன்? மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். சூரத்து ஷூரா, சூரத்து ஷூரா 30வது வசனம், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை, உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர. சூரத்துல் அன்ஆம் 146வது வசனம், தாலிக ஜஸைனாஹும் பிபகயஹிம் யஅனி ஐதுதுமிஹிம்.
அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான். சூரத்துல் ஆலி இம்ரான் 11வது வசனம், ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்று எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, ஒருபோதும் இல்லை. பல் அன்தும் யௌமைதின் கசீர் கசீர், அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். என்ன அர்த்தம்? எண்ணிக்கை எல்லாம் கோடான கோடி. உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள், எந்த நாட்டிலும் முதல் தரம், அவ்வளவு உலகத்தின் மெஜாரிட்டி. ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே? மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை, உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான். ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது? என்ன காரணம்? அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா? இல்லை. ஹுப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத், உலக ஆசை, மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை, இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், இதுவெல்லாம் எதை சொல்கிறது? இந்த பூமியில் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி. ஆனால் கேள்வி கேட்கலாம், பலர் பாவம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருள்கொடைகள் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது. பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான். பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது? பாவம் செய்தால் தண்டனை உண்டென்றால் ஏன் இப்படி நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் பதில் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அருள்கொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருக்கொடை அல்ல, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு. சிறிது சிறிது அல்லாஹ் அவனை பிடிப்பான். எப்படி? இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் அன்ஆம் 44வது வசனம், ஃபலம்மா நஸூ மா துக்கிரூ பி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எப்போது எம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும். அல்லாஹுவை மறந்தால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு அருக்கொடைகள் கொட்டும். ஆனால் ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊதூ, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அஹத்னாஹும் பக்த, திடீரென அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான். அதற்கு பிறகு நெசவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால், ரிஸ்கில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால், ஒரே காரணம்தான், நீங்கள் பாவத்தில் மூழ்குகிறீர்கள். உங்களுடைய இல்ம் குறைகிறது என்றால், ஒரே காரணம்தான், பாவத்தில் மூழ்குகிறீர்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் கற்கின்ற இல்மை மறக்கிறான் என்றால் அதற்கு காரணமாக நான் அறிவது பில் கதீஅத்தி அமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவம்தான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர், இமாம் மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய இல்மின் திறமையை பார்த்து வியந்தார்கள். 9 வயதில் இமாம் மாலிக் எழுதிய முவத்தாவை முழுவதுமாக மனனம் செய்தார்கள் இமாம் ஷாஃபிஈ. 9 வயதில் அழைத்தார்கள், யா ஷாஃபிஈ, உன்னுடைய இல்மை பார்த்து வியக்கிறேன், அல்லாஹ் உன்னுடைய கல்பில் 100 வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அணைத்து விடாதே ஷாஃபிஈ.
சுப்ஹானல்லாஹ். என் அறிவுரை பாருங்கள், என் அறிவுரை பாருங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களை, எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம். என்னால் சரியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை, ஏன் இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை, ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை, ஏன் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை, ஏன் பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை, ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை, ஏன் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை, ஏன்? கேள்விகள் பல தொடர்கிறது. தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை, எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை, ஏன்? அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா அலி, இரவுடைய வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், ஆனால் காரணம் தெரியவில்லை. அலியே, ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொழ முடியவில்லை? அலாரம் வைக்கிறேன், மனைவி எழும்படி என்னை எழுப்பிவிடு என்று கூறுகிறேன், எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன், ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை. அலி, ஏன்? அலியவர்கள் சொன்னார்கள், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா? முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. அல்லாஹுவை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. நன்மையில் முன்னேற முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது. நபி நூஹ் அதைத்தான் சொன்னார் சமூகத்திற்கு. சூரத்து நூஹ், நபி நூஹ் சொன்னார்கள், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நபி நூஹ் தன் சமூகத்திற்கு சொன்னார், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான், அவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆறுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், ஏற்படுத்துவான். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்திக்ஃபார், அல் இஸ்திக்ஃபார், எம்முடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும், எம்முடைய துக்கத்தை நீக்கும், எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும். ஒரு சோதனை வருகிறது, வேகமாக செல்கிறீர்கள், ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது, அல்லது ஒரு வியாபாரத்திலே முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள், நஷ்டம் ஏற்படுகிறது, குடும்ப உறவுகள் பிரிய காரணமாகிறது. அப்போது நினைக்காதீர்கள், இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ, இதுவெல்லாம் வேறு யாராவதுடைய கண்ணின் காரணமாக ஏற்பட்டு இருக்குவோ என்று நினைக்காதீர்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு, என்ன பாவம் செய்தேன் நான், எந்த பாவம் என்னிடத்திலே இருக்கிறது, நான் சோதிக்கப்படுகிறேனே, என்ன பாவத்திற்கு நம்மிடத்திலே மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன், அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள். என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி, இந்த நாட்டிலே ஒரு வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டாள். மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அந்த பெண் இறங்கி வருகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறாள். அப்போது என் கணவன் வரட்டும், இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. வெயிட் பண்றோம், அவங்களுடைய கணவன் வர்றார். மஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். வந்து பார்த்தார், யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம்தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், செல், இரண்டு ரக்கா தொழு, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடு, அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம்.
அல்லாஹு அக்பர். அந்த பெண் சொன்னால், பரவாயில்லை, நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னிப்பை தேடுவோம். இல்லை இல்லை இல்லை, இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும், செல் தொழுது விட்டு வா, அதற்கு பிறகு போவோம். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் வாழ்கிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் எம்முடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள், எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது? சரியாக தொழுகிறேனா? சரியாக ஜகாத்தை கொடுத்தேனா? ஹஜ் கடமையாக ஹஜ் செய்தேனா? புறம் பேசுகிறேனா? பொய் பேசுகிறேனா? பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா? மனைவிக்கு நோவினை செய்தேனா? பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா? என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா? என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்து இருக்கிறேனா? இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை அகலும் என்று நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான். மூன்றாவது, அஸ்ஸலா, அஸ்ஸலா, உள்ளத்தின் நிம்மதி, வாழ்வின் நிம்மதி, ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தாஹா 124 125 வசனங்கள், ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا. الله اكبر الله اكبر. குர்ஆன் பேசுகிறது, கேளுங்கள். ومن اعرض عن ذكري, என் நினைவிலிருந்து யார் தூரமாகிறானோ, فان له معيشه ضنكا, அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம். கோடிகள் இருக்கும், ஆனால் நெருக்கடி இருக்கும். லட்சங்கள் குமையும், நெருக்கடி இருக்கும். நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம். ஏன்? என் நினைவில் இருந்து அவன் தூரமானால். ஜும்ஹூர் அஹ்லு தஃப்ஸீர், தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து, அல்லாவின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது அஸ்ஸலா. தொழுகையிலிருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும், பிரச்சனைகள் நெருக்கடியாகும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, தொழிலில் நிம்மதி இருக்காது, கல்வியில் நிம்மதி இருக்காது. எதை தொட்டாலும் சோதனையில் முடியும். தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனை தான். கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா? உண்டா இல்லையா? கெட்ட நாள் நல்ல நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா? கிடையாது. ஆனால் இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் ஃபஜ்ர் தொழவில்லையோ அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவில் தூங்கும் பொழுது சைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். எத்தனை முடிச்சுதா? எத்தனை முடிச்சு? 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான், இரவு தூரமானது, இரவு தூரமானது, தூங்கு, நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது, எப்போது உது செய்கிறானோ இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது, எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது. அப்போது அவன் நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், ஆரோக்கியமானவனாக, மகிழ்ச்சியுடையவனாக, நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான், அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான். ஆனால் 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் ஹபீஸன் நஃப்ஸ், அசுத்தமான உள்ளத்தோடு, கஸ்லான், சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான். புரியுதா? அந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி. ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறித்தனத்தால் நிரம்பி இருக்கும். மேலும் சொன்னார்கள்,
யாரொருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கடிக்கிறான். அவன் யார்? அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன், தூதரால் சபிக்கப்பட்டவன், மூமின்களால் சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்குத்தான் சிரமம். நல்ல பதிஞ்சுக்கோங்க, நல்ல உள்ளத்தில் அழுத்தி தேய்ங்க இந்த ஹதீஸ். இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்குத்தான் சிரமம், அல் ஃபஜ்ரு வல் இஷா. எதுவெல்லாம் எதுவெல்லாம்? அல் ஃபஜ்ர் வல் இஷா. நான் சொல்கிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால், சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய வழக்கம் உடையவர் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாம் முனாஃபிக் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்க மூமின் நினைச்சுக்கோங்க, அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால், நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாளாக. ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அபாஉஸ் ஸலா. பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். ஒன்று சொல்லவா, ஐந்து நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான். ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே செல்லுவான்? எங்கே செல்லுவான்? இவன் நரகம் செல்லுவான். யார் அவன்? அபாவு சலா, தொழுகையை வீணடிப்பான். என்ற நரக ஆட்சியில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான். தொழுகையை பாழாக்குபவர்கள் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவன். தொழுகையை விடுறவங்க கிடையாது நரகத்துக்கு போறவங்க, அவங்களுக்கு நரகம் சக்கரண்ட நரகம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் செல்லுவான். தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால், குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு, காலை 7 மணிக்கு உங்களுக்கு ஃபஜ்ர் வருதுன்னா, மதியம் 6 மணிக்கு உங்களுக்கு முஹர் அஸர் வருதுன்னா, உங்களுக்கு மகரிப் எல்லாம் 8 மணிக்கு, இஷாவெல்லாம் காலையில் எழுந்ததுக்கு பிறகுதான் வருகன்னு சொன்னா, நீங்க 5 நேர தொழுகையை தொழுதாலும் இந்த தொழுகையுடைய கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் எச்சரிக்கிறான், அவர்களை ஐயா என்ற நரக ஓடையில் அல்லாஹ் சங்கமிக்க வைப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும். அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். சுப்ஹானல்லாஹ். நோயில் அவதிப்படுகிறீர்களா? எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா? எல்லோரும் கைவிடுகிறார்களா? இஸ்தஈன் பிஸ்ஸலா, 2 ரக்அத் உது செய்து தொழுது, சுஜூதில் கேளுங்கள், லா மரீத இல்லா ஷஃபைத யா ரப், நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ், எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும், உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும்.
கடனில் பிரச்சனையா? கோடி கோடி கடன் குமிந்து விட்டதா? வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தைன் பிஸ்ஸலா. குழந்தை இல்லையா? இஸ்தைன் பிஸ்ஸலா. வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தைன் பிஸ்ஸலா. நிறுவனத்தில் வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள். வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை. தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும். தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகையில் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேளுங்கள். எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூத். அதில் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவது கவலைகள் நீங்க நான்காவது வழி அஸ்ஸபர். வபஷ்ஷிரி ஸாபிரீன் வபஷ்ஷிரி ஸாபிரீன். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு அருள் உண்டு. சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருந்தால், உங்களிடத்தில் பொறுமை இருந்தால், அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா? அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும்? சுப்ஹானல்லாஹ். பாடங்களை படியுங்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் விரும்பக்கூடிய குழந்தை. நபி யூசுப் சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறிதான் கனவை வெளிப்படுத்தாத யூசுஃபே என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணற்றில் வீசுகிறார்கள். கிணற்றில் ஒரு நபி. அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிசருக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விலை பேசுகிறார்கள். ஒரு அடிமையாக, ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு நபி. எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே மனைவி, எஜமானருடைய மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை, அதன் மூலமாக சிறைச்சாலை. சிறைச்சாலையில் ஒரு நபி. தந்தையும் மகனும் சுப்ஹானல்லாஹ். தந்தை சொன்னார், என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள். ஃபஸபுருன் ஜமீல் ஃபஸபுருன் ஜமீல். அழகிய பொறுமையை கையாளுவேன். அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நபி யாக்கூபிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான். இரண்டு முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை. நபி யாக்கூப் இதே வார்த்தையை தான் எம்முடைய தாயும் கூறினார்கள். யார் யார்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய சோதனை நபி ஆயிஷா அவர்களுக்கு ரழியல்லாஹு அன்ஹா. தூதரின் மனைவி, அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய பெண் ரழியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள். ஒரு சித்தீக்கின் மகள். தூதர் அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் அந்த தவறை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் என்ன செய்வதென்று திளைத்து நிற்கிறார்கள். ஆயிஷா அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேருகிறது. கவலையில் அழுது அழுது அழுது
ஆயிஷாவுகளுடைய உள்ளம் நெருக்கடியால் சூழ்கிறது. பல நாட்களுக்கு பிறகு ஆயிஷா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க செல்கிறார்கள். அதுவரை சலாமை தவிர வேறு பேச்சு கிடையாது. தன் கணவர் தன்னோடு பேச மறுக்கிறார். மூமின்களிடத்திலும் தன்னை பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆயிஷாவுக்கு. அது எல்லாம் வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, அபூபக்கரும் அவர்களுடைய தாயாரும் அருகில் இருக்கிறார், அவர்களுடைய மனைவியும் அருகில் இருக்கிறார்கள், ஆயிஷா அவர்களுடைய தாயாரும் இருக்கிறார்கள், தந்தையும் தாயும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆயிஷா, இப்படி இப்படி கேள்விப்பட்டேன், நீங்கள் செய்திருந்தால் மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை தேடுபவர்களை மன்னிப்பான், செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பரே, உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள். அபூபக்கர் சொன்னார்கள், என்ன சொல்லுவது? என் தாயே, ரசூலுக்கு பதிலடையுங்கள். என்ன சொல்லுவது? நான் என்ன சொல்லுவது? நான் அவர்கள் இருவரும் திளைத்து நிற்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த செய்தி உங்களிடத்திலே வந்து சேர்ந்தது. நீங்கள் இதை அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். ஆனால் நானோ அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், நான் தூய்மையான பெண் தான். இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. நபி யாக்கூபுடைய அடையாளத்தை தான், அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான், ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், அழகிய பொறுமையை கையாளுவேன். ஏன் நபி யாக்கோபிடத்திலே இருந்த அந்த பொறுமை? இவ்வளவு பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சுமந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுமை ஏன் நம்மிடத்தில் இல்லை? ஃபஸ்பிருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அல்லாஹ் நபி யாக்கோபுக்கு அந்த பொறுமையின் கூலியாக அவர்கள் நினைத்ததை விட நபி யூசுஃபுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். நபி ஆயிஷா, நபியுடைய மனைவியுடைய ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி நிரூபித்தான். நபியுடைய மனைவியாகிய ஆயிஷா அவர்களுடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான். அந்த பொறுமையால் நபி யூனுஸ் அதே சோதனையை சந்தித்தார், பொறுமையோடு இருந்தார். நபி நூஹ் 950 ஆண்டு காலம் அழைப்பு, பொறுமையோடு இருந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதனைகள் மக்காவில், எவ்வளவு சோதனைகள் நபி சுஜூதில் முஷ்ரிக்குகள், மக்கத்து காஃபிர்கள் அந்த தூதரின் மேல் ஒட்டகத்தின் கழிவை வீசினார்கள். சுமையா ரழியல்லாஹு அன்ஹா, யாசிர் அம்மார், ஒரே குடும்பம் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சப்ரன் ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே, பொறுமையை கையாளுங்கள். நீங்கள் தங்கக்கூடிய இடம் நாளை மறுமையில் சொர்க்கம். அஸ்ஸபர், அஸ்ஸபர் என் ரப்பு எனக்கு கொடுத்தது, இதில் நான் பொறுமையோடு இருப்பேன். என் ரப்பு இதை விட்டு என்னை இதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான், அதுவரை பொறுமையை கையாளுவேன்.
பொறுமையோடு இருப்பேன். என்ன சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் சபர், வபஷ்ஷிரி ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஐந்தாவது அத்தவக்குல் அலல்லாஹ், கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி. அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. என் கஷ்டத்தை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது. அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூ, கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு யார் பதில் கொடுப்பது? சிரமங்களை யார் நீக்குவது? அல்லாஹுவை விட வேறொரு இலாஹ் கடவுள் இருக்கிறாரா? அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ, ஹக்க தவக்குலிஹி, உண்மையான தவக்குலை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான். அது காலையில் பசியோடு செல்லுகிறது, மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டில் உட்கார்ந்துட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க கொடுப்பான்னு சொல்லி உட்கார்ந்துருக்கு சொல்லல. என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அந்த பறவை பசியோடு என்ன சொன்னார்கள், கிளம்பி செல்கிறது, ஒரு முயற்சி எடுத்து செல்லுகிறது, அல்லாஹ் அதனுடைய வயிற்றை நிரப்புகிறான். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உள்ள ஒரு இருள் சூழ்ந்த இரவில் ஒரு இருண்ட பாறையில் ஊறக்கூடிய ஒரு அணுவிற்கும் உணவளிக்க ரப்பு மறக்காத பொழுது ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாடா? என் ரப்பை சார்ந்திருக்கிறேன், என் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான், இந்த துக்கத்தை எல்லாம் நீக்குவான். அத்தவக்குல் கவலைகளை நீக்கும். கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி. அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை ஆறாவது. அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம், ஹுஸ்னு வன்னி பில்லாஹ். இங்க முக்கியமான விஷயம் கவனிச்சு கேளுங்க, அல்லாஹுவை நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படி உங்களுடைய மேன்மையும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹுவின் மீது எந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அதே எண்ணம்தான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹுவோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹுவும் உங்களோடு நடந்து கொள்வான். என் ரப்பு என் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உங்கள் கவலையை நீக்குவான். என் ரப்பு என் நோயை குணப்படுத்துவான், அவன் தான் குணப்படுத்த முடியும். அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது, அல்லாஹ் குணப்படுத்துவான், அல்லாஹ் குணப்படுத்துவான். என் ரப்பு என் கவலையை நீக்குவான், கடனை நீக்குவான். என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது. ஏன்? அவன் என் நஃப்ஸை விட என்னை நேசிக்கிறான். அல்லாஹ் என் நஃப்ஸு என்னை நேசிப்பதை விட, என் உயிரை நான் விரும்புவதை விட என் ரப்பு என்னை நேசிக்கிறான். தூதருக்கு முன்னால் ஒரு குழந்தை காணாமல் போய் ஒரு தாயிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் அந்த உணவுக்கு அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா?
சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பெண் நெருப்பில் வீசுவாள்? அல்லாஹ் அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எப்படி இந்த பாசத்தை காட்டுகிறாளோ, இதை விட அல்லாஹ் அடியார்களின் மீது இரக்கமுடையவன், அடியார்கள் மீது அருள் செய்யக்கூடியவன். உங்கள் கஷ்டம் உங்களுடைய பிரச்சனை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அதை தாங்கிக் கொள்வார்களா? உங்கள் பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்யாமல் இருப்பார்களா? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட நம்பிக்கையுடைய ஒரு முஸ்லிம் ரப்பின் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டிருந்தால், அல்லாஹ் அவர் எப்படி நல்லெண்ணம் கொண்டாரோ ரப்பின் மீது அதே வழியாக அல்லாஹும் அவருக்கு உதவி செய்வான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்கிறார்கள். தொழுகை இல்லாத நேரத்தில் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள். தொழுகை இல்லை, தொழுகையுடைய நேரம் அல்ல. தொழுகை இல்லாத நேரத்தில் நீ பள்ளியில், அதுவும் உன் முகத்தில் கவலை தெரிகிறது, ஏன்? அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுமூமுன் வதுயூனுன், அல்லாஹ்வுடைய தூதரே, துக்கம் என்னை வாட்டுகிறது, கடனால் அவதிப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நபி பாருங்கள், என்ன ஒரு நபி பாருங்கள். அபு உமாமா, ஒன்றை அறிவித்துக் கொடுக்கவா, அதை நீ கூறினால் அல்லாஹ் உன் கவலையை உன் துன்பத்தை நீக்குவான், உன் கடனை அல்லாஹ் நீக்குவான். சொல்லட்டுமா? அதை சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. நீ காலை எழுந்தாலும் மாலை வந்தாலும் சொல், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ், துன்பத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், கவலையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். வஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ், பலகீனத்திலிருந்து சோம்பலிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். وَأَعُوذُ بِكَ مِنَ الْجُبْنِ وَالْبُخُلِ, யா அல்லாஹ், வறுமையிலிருந்து கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன். وَأَعُوذُ بِكَ مِنْ غَلَبَةِ الدَّيْنِ وَقَهْرِ الرِّجَالِ, யா அல்லாஹ், கடன் என்னை மிகைப்பதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதை காலையிலும் மாலையிலும் சொல். அல்லாஹ் உன் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உன்னுடைய கடனை அகற்றுவான். சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? யாஹி, அப்படி சொல்லாதே. அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் என் நோயை நீக்குவானா, இதற்கெல்லாம் நிவாரணம் உண்டா? யாஹி, அப்படி சொல்லாதே. அல்லாஹ் உன் நோயை நீக்குவான், அல்லாஹ் என் மனைவியை என்னோடு சேர வைப்பானா, இதுவெல்லாம் நடக்குமா? யாஹி, அப்படி சொல்லாதே, இதுவெல்லாம் நடக்கும். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், வரம்பு மீறி பாவம் செய்த, யா இபாதி, யா அல்லாஹ், யா இபாதி, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமையே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதே. என்னை அல்லாஹ் தொழுகையாளியாக மாற்றுவானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் என்னை ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மாற்றுவானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் என் கடனை நீக்குவானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலிருந்து பிரியும் பொழுது
நல்ல மரணத்தை ஏற்படுத்துவானா? அல்லாஹ் கபூரில் என் விசாரணைக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? என்னால் கபூருடைய கேள்வியில் பதில் சொல்ல முடியுமா? பாவத்தை சுமக்கிறேன், வெளியேறுவதற்கு வழியை தேடுகிறேன், ஆனால் மீண்டும் பாவத்திலே வருகிறேன். என்னால் கபூரில் தப்பிக்க முடியுமா? கபூருடைய நெருக்கத்தில் இருந்து விடுதலை அடைய முடியுமா? லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லா. மறுமையில் அல்லாஹ் மூமின்களோடு என்னை எழுப்புவானா? லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லா. நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ரப்புடைய சந்நிதானத்திலிருந்து என் பாதத்தை நகர்த்த முடியாது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா? லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை திருப்பி எனக்கு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை, நான் பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து ஏற்படுத்துவானா? என் பாவத்தை என் ரப்பு மன்னிப்பானா? லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் எதிலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹுவை விட உண்மை பேசுபவர் யார்? அல்லாஹுவை விட வாக்கை நிறைவேற்றுபவர் யார்? ஏழாவது, கவலைகள் நீங்க மிக முக்கியமான வழி அத்தக்குவா. அல்லாஹ் கூறுகிறான், وَمَنْ يَتَّقِ اللَّهِ وَمَنْ يَتَّقِ اللَّهِ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ. اللَّهُ وَيَنْجِنَا வெளியேறக்கூடிய வழிகளை எல்லாம் திறப்பான். அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவான். அத்தக்குவா எல்லா வெற்றிக்கும் அடித்தளம், எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம். உமர் இப்னுல் கத்தாப் ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள். அறிந்ததுதான், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். மகள் தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலில் தண்ணீரை கல. தாயே, அமீருல் முஃமினீன் உமர் தடை செய்திருக்கிறார் ரழியல்லாஹு அன். தாய் சொன்னார்கள், மகளே, அமீருல் முஃமினீன் உமர் எம்மோட இருக்கிறார், எம்மை பார்க்கிறாரா? அவர் கலந்துவிடு பாலிலே தண்ணீரை. யா உம்மி யா உம்மி இன் கான அமீருல் முஃமினீன் உமர் லா யரானா வ ரப்பு அமீரில் முஃமினீன் யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் உமர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினினுடைய ரப்பு எம்மை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் உமர் காலையில் அழைக்கிறார், என் மகனே வாசிமே. அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி. தக்குவாவை சுமந்த பெண், அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் எம்மையுடைய தலைமுறையை எப்படி ஆக்கட்டும். தக்குவா பிரச்சனைகளுக்கு வெளியே வரக்கூடிய வாசலை திறந்து வைக்கும். இப்னு உமர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனை சந்தித்தார், இடையரை சந்தித்தார். இடையரே, ஒரு ஆட்டை எனக்கு கொடு, ஓனாய் திண்டு விட்டதென்று உன்னுடைய எஜமானிடத்திலே சொல்லிவிடு. அந்த சிறுவர் கேட்டார்,
இப்னு உமர் ஆட்டை ஓனாய் தின்று விட்டது என்று என் எஜமான இடத்திலே சொல்லுவேன் என் ரம்பிடத்தில் என்ன சொல்லுவேன். இப்னு உமர் அழுதார் அழுதார் அழுதார். மறுநாள் காலையில் சென்றார், அந்த ஆட்டிடையனை அந்த எஜமான இடத்திலே பேசி உரிமை விட்டார். அந்த ஆட்டு மந்தையை விலைக்கு வாங்கி அந்த சிறுவருக்கு கொடுத்து இதை கொண்டு நீ சென்று விடுகிறார். அரபிகள் பேசுகிறார்கள், ஆட்டிடையரே ஒரு ஆட்டை கொடு, ஆட்டை கொடுத்து உன் எஜமானிடத்தில் காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிடு. அவர் சொன்னார், முடியாது, கபருடைய வேதனையை பயப்படுகிறேன், முடியாது, கபருடைய நெருக்கத்தை பயப்படுகிறேன். எவ்வளவு ரியாத் வேண்டும், கொடுக்கிறோம், கொடு. எஜமானிடத்திலே சென்று அப்படி சொல் சொன்னார். வானமும் பூமியும் உன்னால் உண்டால் சேர்ந்தாலும் சரி, பார்த்திருக்கலாம் நீங்கள் அதை, வானமும் பூமியும் உண்டால் சேர்ந்தாலும் முடியாது, கொடுக்க முடியாது. ஏன் ஏன் என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன், என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன். சவுதி அரசாங்கம் அவரை அழைத்து எவ்வளவோ ரியாபுகளை அவருக்கு பரிசாக கொடுத்து அவருடைய ஈமானுக்காக தக்குவாவிற்காக அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாதபடி அல்லாஹ் திறந்து வைப்பான். எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் நிவாரணத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹுவை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் எதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் தக்குவா இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். எல்லா பார்வைகளை விடவும் அவன் உங்களுடைய பார்வையை சூழ்ந்திருக்கிறான். பலர் மறக்கிறார்கள், பலர் மறக்கிறார்கள். அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், அறையில் இருக்கிறீர்கள், தனிமையின் அறை, கதவுகள் அடைக்கப்படுகிறது, உங்களுக்கு முன்னால் இன்டர்நெட் தொடர்போடு ஒரு கம்ப்யூட்டர். பாவத்திலே மூழ்கக்கூடிய ஒரு வாலிபர் சொல்லுவான், யூடியூபை டைப் செய்வான், சினிமாவை பார்ப்பான், இசையை கேட்பான், இன்னும் கேவலம் அசிங்கமானதை பார்ப்பான். வாலிபர்களை எச்சரிக்கிறேன், அந்த நேரத்திலே அந்த வழியாக அல்லது பேஸ்புக்கில் சென்று தன்னுடைய அந்நிய பெண்ணோடு பேசுவான், வாட்ஸ்அப்பில் அந்நிய பெண்ணோடு தொடர்பில் இருப்பான். அந்த வழியாக அவருடைய மனைவி நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சத்தம் கேட்கும், அவருடைய குழந்தை ஓடி வரக்கூடிய நடையின் சத்தம் கேட்கும், அவருடைய பெற்றோர்கள் அந்த அறைக்கு வரக்கூடிய சத்தம் கேட்கும். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருவார். யாஹி யாஹி, உன் தாயின் செருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடிய நீ இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனுடைய பார்வையை தடுக்க முடியாதே, எந்த இருளும் அவனுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாதே, எந்த திரையும் அவனுடைய சத்தம் அவனுடைய கேட்கும் ஆற்றலை தடுக்க முடியாதே. கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ரம்புடைய பயம் ஏன் உன்னிடத்திலே இல்லை? அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக மாற்றிவிடாதீர்கள். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய கேவலம் அதில் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எட்டாவது, உலகம் என்றால் என்னவென்று அறிந்து கொள், அதில் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக்கொள், கவலைகள் நீங்கிவிடும். இந்த உலகம் என்ன, ஒருவர் ஒருவரை விட மேன்மை பெற்றிருப்பார்கள்,
எல்லோருக்கும் சமதளம் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லோரும் ஒரே துறையில் வசிக்க முடியாது. எல்லோரும் ஒரே நிலையில் வாழ முடியாது. சொல்லுங்கள், கஷ்டத்திற்கு பிறகு எளிமை மகிழ்ச்சி ஏற்பட்டு ஆகும். மாறி மாறி காலம் சுழலும். இன்று பணக்காரன், நாளை ஏழை. இன்று ஏழை, நாளை பணக்காரன். இன்று நோயாளி, நாளை குணமுடையவன். இன்று குணமுடையவன், நாளை நோயாளி. இரவு பகல் எப்படி மாறுகிறதோ, சூரியன் சந்திரன் எப்படி மாறுகிறதோ, அப்படி வாழ்க்கையின் தரமும் மாறும். ஒருவனுக்கு ஒருவனை பார்த்தால் பொறாமை, அவனுக்கு அவனுக்கு மேலுள்ளவனை பார்த்தால் பொறாமை, அவனுக்கு அவனுக்கு மேலுள்ளவனை பார்த்தால் பொறாமை. எப்படி ஒரு சிக்னலில், ஒரு சிக்னலில் இருக்கிறீர்கள், ஒரு சிக்னல், அங்கே நடந்து ஒருவன் வருவான். அவன் சைக்கிளில் செல்பவனை பார்ப்பான், இந்த சைக்கிள் எனக்கு இல்லையே என்று சொல்லுவான். சைக்கிளில் செல்பவன் ஒரு பைக்கில் செல்பவனை பார்ப்பான், இந்த பைக் எனக்கு இல்லையே என்பான். அந்த பைக்கில் செல்பவன் ஒரு சாதாரண டொயோட்டா யாரிஸ் போன்ற காரை பார்ப்பான், இந்த கார் எனக்கு இல்லையே என்பான். அதற்கு மேல் உள்ளவன் வோக்ஸ்வாகன் காரை பார்ப்பான், இது எனக்கு இல்லையே என்பான். அதற்கு மேல் உள்ளவன் அதற்கு மேல் உள்ள காரை பார்ப்பான், இது எனக்கு இல்லையே என்பான். அதற்கு மேல் உள்ளவன் இது எனக்கு இல்லையே என்பான். அதற்கு மேல் உள்ளவன் இப்படியே ஆசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு எப்போது இவன் மேலே பார்க்கிறானோ அப்போது. ஆனால் ஆசைகள் குறையும், அதனால் கவலைகளும் நீரும். எப்போது அவன் கீழே பார்க்கிறானோ அப்போது. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழ் உள்ளவர்களை பாருங்கள், அப்போதுதான் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் அறிய முடியும். இந்த கண்ணுடைய அருமை உங்களுக்கு தெரியுமா? எத்துணை நிறங்களை பார்க்கிறீர்கள், என்ன என்ன உலகத்தை பார்க்கிறீர்கள். ஒரு நாள் கண்ணை கட்டிக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள், ஒரு குருடனின் அருமை உனக்கு தெரியும். வாகனம் சைக்கிள் இருக்கிறது, நடந்து செல்பவனை பார், அல்லாஹ் உனக்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். பைக் இருக்கிறது, சைக்கிளில் உள்ளவனை பார். டொயோட்டோ யாரிஸ் இருக்கிறது, பைக்கை பார். வோக்ஸ்வாகன் இருக்கிறது, டொயோட்டோ யாரிஸை பார். உனக்கு அல்லாஹ் உன்னை எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறான் என்று உறுதி கொடு. நினை, உன் வாழ்வில் கவலை இருக்காது. எப்போ ஒருத்தனை பார்த்து எப்போ அந்த இடத்துக்கு போவோம், எப்படா அவ்வளோ சம்பளம் வாங்குவோம், எப்படா அந்த பொசிஷன் போக முடியும், எப்படா இந்த மேல்தளத்துக்கு நம்ம அடைய முடியும் என்ற கவலையிலேயே உன் வாழ்க்கையை ஓட்டினால், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் உன்னை கீழே இறக்கி கொண்டே இருப்பான். நீ கீழே பார்த்து, யா ரப்பே, நீ கொடுத்தது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஏழாமை எனக்கு நீக்கி இருக்கிறாய் என்று சொல்லுங்கள், உங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். புரியுதா? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரிப்பான். நீங்கள் மறுத்தால், அல்லாஹுவை தவிர வேறு யாரும், அல்லாஹுடைய வேதனை மிக பயங்கரமானது. ஒன்று இன்னொன்று இந்த உலகத்தில் அறிய வேண்டியது, ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே, அது உனக்கு ஹைராக இருக்கும். உன்னை விட்டு செல்வது ஹைர் என்று நினை, அது போதும். உன்னை நீங்க செல்வது ஹைர் என்று நினை, அது போதும். அல்லாஹ் உனக்கு இதை விட மேன்மையை கொடுப்பார். ஏன் விட்டுட்டு போச்சு, ஏன் ஏன் விட்டு போச்சு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கையை கவலையில் முடியும். உறவினர்கள் இறந்தால் மூன்று நாளுக்கு மேல் கவலை கொள்ளக்கூடாது. ஏன்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, மூமின்கள் அல்லது மூமினான ஆண்கள் பெண்கள் தன்னுடைய தந்தை இறந்து விட்டாலோ அல்லது மனைவி இறந்து விட்டாலோ அல்லது பிள்ளைகள் இறந்து விட்டாலோ முழு வாழ்க்கையும் கவலைப்படுகிறார்கள். பலர் அந்த கவலையிலேயே வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். ஏன்? உங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் மறுமையின் நம்பிக்கை இல்லையா? இந்த உலகம் சிறிது நேரம்,
இன்று முடியும், நாளை மறுமையில் நீயும் அவரும் நல்ல அமல்களை செய்து ஈமானில் உறுதியாக இருந்திருந்தால் அற்பமற்ற வாழ்க்கையிலிருந்து, அற்பமான இந்த வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கையில் ஒன்று சேர்ப்பார். இறந்த தந்தையை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய்? அவர் ஈமான் கொண்டு மரணித்திருந்தால் அவரை சொர்க்கத்திலே சந்திக்க போகிறாய் நீ இன்ஷா அல்லாஹ். இறந்த மனைவியை நினைத்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அதனால் வாழ்க்கையை ஏன் தொலைக்கிறீர்கள்? அவர்களை சொர்க்கத்திலே சந்திக்க போகிறீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை நீக்கினால் பொறுமையை கையாளுங்கள். அல்லாஹ் இதை விட சிறந்ததை கொடுப்பான் என்று நினையுங்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபு ஸலமா மரண செய்தி கேட்கிறது. மரண செய்திக்கு பிறகு கவலையிலேயே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் உம்மு ஸலமா. சஹாபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பெண் கேட்டு அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள், உம்மு ஸலமாவை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், அல்லாஹ் சிறந்ததை அவர்களுக்கு கொடுப்பான். உம்மு ஸலமா சொன்னார்கள், அபு ஸலமா என் கணவரை விட சிறந்தவரை எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? உம்மு ஸலமா என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என் கணவரை விட சிறந்தவரை எப்படி கொடுப்பான்? அல்லாஹ் கொடுத்தான் உன் கணவரை விட உம்மு ஸலமாவையே. ஒட்டுமொத்த உலகத்திலும் அல்லாஹ் படைத்த படைப்புகளை விடவெல்லாம் உயர்ந்த ஒரு மனிதரை உமக்கு கணவராக கொடுக்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைரை கொடுப்பான் அல்லாஹ், லஅல்லக பிகைர் லஅல்லஹு பிகைர், அது நன்மைதான், அல்லாஹ் என்னை விட்டு நீக்கியது என்று நினையுங்கள். இறுதியாக உலக நினைவில் பொறுத்தவரை ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வது சொர்க்கமல்ல, நீங்கள் வாழ்வது சொர்க்கமல்ல. இந்த உலகம் கவலையோடு உலகம், இந்த உலகம் துன்பத்தோடு உலகம், இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளோடு உலகம் தான். நீங்கள் வாழ வேண்டியது மறுமையின் உலகம், அதை நோக்கமாக வையுங்கள். உலகம் எளிமையாகும், இதை நோக்கமாக வைத்தால் உலகம் சிறுமமாகும், உலகம் கடினமாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரியக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. ஒன்பதாவது, ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா எல்லாருமே, கவலையே இருக்கக்கூடாதுங்க, என் உள்ளத்தில் கடினமான நெருக்கமான தன்மையே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள், கவலையெல்லாம் ஓடி போயிடும். யாராவது உங்களை பற்றி பேசியிருந்தால், யாராவது உங்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால், யாராவது உங்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால், யாராவது செல்வத்தால் உங்களை பகைத்திருந்தால், உங்கள் சொத்துக்களை சூறையாடி இருந்தால், அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து தூக்கி போடுங்க, உள்ள நிம்மதி அடைஞ்சிடும். ஒரு 40 கிலோ, அந்த 40 கிலோல அவர் இவரை பத்தி பேசுனது, இவர் அவரை பத்தி பேசுனது, அவர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினது, அவர் அவரோட சண்டை போட்டது, அவருடைய மனைவி அவரோட சண்டை போட்டது, அம்மனைவி குடும்பம் அவரோட சண்டை போட்டது, எல்லாத்தையும் 40 கிலோவா ஏந்திட்டு போறாரு. போகக்கூடிய வழியில சரி பரவாயில்லை, இவர் நம்மளை ஏசி இருந்தாரு, இவரை மன்னிச்சிருவோம், அவர் நம்மளை சண்டை போட்டு இருந்தாரு, அவரை மன்னிச்சிருவோம், எம்ம சொத்த சூறையாடி இருந்தார், பரவாயில்லை மன்னிச்சிருவோம். நம்ம என்ன ரப்பா, நம்ம என்ன இந்த உலகத்தில் மலக்கா, மனிதர் தானே, எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், மன்னித்து விடுவோம் என்று மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவன் அவனுக்கு செய்த பாவத்திற்காக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வான். ஆனா இன்னைக்கு எப்படி, நான் ஏன் அவனை மன்னிக்கணும், என்னை பத்தி ஏன் அவன் பேசுறான்? மனிதர் என்றால் அப்படித்தான், நீ ஏன் அதை குறித்து கவலைப்படுகிறாய்? உன்னை பற்றி ஒருவன் பேசினான் என்றால் ஏன் அதை குறித்த கவலை உனக்கு? ஏன் கவலை? அவன் உன்னை விசாரிப்பான் மறுமையில், அவன் உன்னை குறித்து பேசியது பொய் என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேட்பாடா? உனக்கு அதன்படிதான் தீர்ப்பு கிடைக்குமா? உனக்கு அவன் சொல்லியதன்படிதான் சொர்க்கமா நரகமா? ஒருவன் உன்னை இவர் வழிகேடர் என்று சொல்லுகிறான், ஒருவர் உன்னை நீ சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை, நீ எல்லாம் வழிகேட்டர் என்று சொல்கிறான், ஒருவன் உன்னை சலஃபி இல்லை என்று சொல்கிறான், ஒருவன் உன்னை நீ சரியான அகீதாவில் இல்லை என்று சொல்கிறான், நீ நரகம் செல்வாய் என்று சொல்கிறான். ஏன் கவலை உங்களுக்கு?
உங்களை சலஃபிகளாக, உங்களை சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்களாக, உங்களை அக்கீதாவில் சரி உள்ளவர்களாக யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யார்? அல்லாஹ். அவன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கழிவை சுமக்கக்கூடிய மனிதன் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது, மிஸ்ஸஹ் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் அவர்கள் உதவி செய்த தன்னுடைய வளர்ப்பு அடிமை, அவதூறை பரப்புகிறான். தன் மகளை பற்றி அருவறுக்கத்தக்க செயலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் மிஸ்ஸஹ். அபூபக்கர் சொன்னார்கள், நான் ஒருபோதும் மிஸ்ஸஹுக்கு இனிமேல் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் வசனம் இருக்கிறான், வலா யத்லி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐ யுது உலில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வபினிஸ் ஸபீல் ولا يأت لأولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا فليصفحوا யாரும் இப்படி கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், உதவியை நிறுத்துவோம் என்று ஏழைகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை அவர்கள் விட்டு கொடுக்கட்டும், மன்னிக்கட்டும். ألا تحبون أن يغفر الله لكم. என்ன கேட்கிறேன், நீ உங்களை கேட்டுக்கோங்க. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்கள் செய்த பாவத்தை ரப் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒருவர் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா? ரப் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், உங்களுடைய உள்ளத்தை ஒருவர் நோவினைப்படுத்தினால் மன்னிக்க மாட்டீர்களா? தன்னுடைய சாட்சாவுடைய ஈர குலையை கடித்து துப்பிய பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக், ஒட்டுமொத்த மதீனாவின் குழப்பத்திற்கும் போருக்கும் காரணமானவன், மரணிக்கின்றான். மகன் வருகிறார், என்னுடைய தந்தைக்கு உங்களுடைய ஆணை கஃபனாக மாற வேண்டும், கரட்டி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தொழுகை நடத்த வேண்டும், அவருடைய ஜனாசாவிற்கு முன்னால் இருக்கிறார்கள், உமர் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே முனாஃபிக். அல்லாஹ் குர்ஆனில் 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். அவருக்கு தொழுகை நடத்த போகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 70 முறையும் அதிகப்படுத்தி கேட்பேன் மன்னிப்பை, அவருக்கு தொழுகை நடத்துவேன். தன் எதிரியை மன்னித்து ஒட்டுமொத்த முஃமின் சமூகத்தின் குழப்பத்திற்கும் காரணமான அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை மன்னிப்பதற்கு உங்களுடைய தூதர் தயாரானார்கள் என்றால், அந்த தூதரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும், எனக்கு ஒருவன் நோவினை செய்திருந்தால், என் உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால், எனக்கு மாற்றமாக பேசியிருந்தால், என் சொத்தை சூறையாடி இருந்தால், நான் மன்னிக்க மாட்டேன் என்றால், இத்திபாஉ ரசூல் எங்கே, தூதரை பின்பற்றுதல் எங்கே, என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று எப்படி நான் விரும்ப முடியும்? எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டு கொடுத்தால் கவலை இருக்காது. இல்ல, அவர் என்ன ஏசினது, அவர் என்ன துக்கப்படுத்தினது, அவர் என்ன காயப்படுத்தினது, அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏன் என்னை பற்றி அவர் பேசினார், ஏன் என்னை பற்றி அவர் இப்படி நடந்து கொண்டார், ஏன் இப்படி அவர் செஞ்சினார், அவர்கிட்ட எப்படி நான் பேச முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தால் உள்ளம் நெருக்கும், வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. பெற்றோர்கள் ஏதாவது மாறுபட்டு பேசியிருந்தால் கூட, என் பெற்றோரிடத்திலே பேச மாட்டேன், அவர்கள் எனக்கு இப்படி பேசியதால் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகளும் சமூகத்தில், பெத்த புள்ள ஏதாவது தப்பா பேசியிருந்தா தாம் புள்ளட்ட பேச மாட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள், எவ்வளவு கவலை இருக்கும் அவங்க உள்ளத்துல. அதை மன்னிக்கட்டும் அவங்க, என் புள்ள தானப்பா, என் வாப்பா தானே, என் அம்மா தானே, என் சகோதரன் தானே, என் மூமினான தோழன் தானே, பரவாயில்ல, அல்லாஹ் அவனை மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் என்னை பற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தட்டும் என்று துஆ துஆ செய்து பாருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவார். இறுதியாக
பத்தாவது ஒரு அமலை அறிவித்து தரவா, அதை செய்தால் உலக அரசனிடத்தில் அவன் உங்களை பொருந்திக் கொள்வான், அவனிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், தங்கும் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாழ் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய வாழ் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கவா சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், நினைவு. அல்லாஹ் கூறுகிறார், அல்லதீன ஆமனு وَتَطْمَئِنُّ قُلُوبُهُمْ بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَطْمَئِنُّ الْقُلُوبُ. سبحان الله. மூமின்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் தான் சாந்தி பெறும். அல்லாஹ்வின் நினைவில் தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், நபியை பார்த்து, நபியே, அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்ன செய்யுங்கள்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் ஸாஜிதீன். அல்லாஹுவை புகழுங்கள், அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ் நீக்குவான் கவலை. நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை, நபி யூனுஸ், தந்தை இல்லை, தாய் இல்லை, உறவினர் இல்லை, தோழர்கள் இல்லை, மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள், لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. படைத்த இறைவனே, உன்னை தவிர இறைவன் இல்லை, சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், நானோ அணியினம் அழித்தவன். யா அல்லாஹ், அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் நபி யூனுஸை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபி யூனுஸ் அவர்கள் கூறிய லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ழாலிமீன் என்ற ஒரு திக்ரை ஒருவர் செய்து அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். அடுத்த மிக அழகான திக்ர், அல்லாஹ் போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்பாளன். இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார், ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பாளன். அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள். சொல்லுவார்கள் தோழர்கள், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கடினப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது. ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபாத்திமா, அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா? நீ உறங்கச் சென்றால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர்
34 முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இது மேலானது. ஒரு அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திக்ர் உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கவலையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். துன்பம் ஏற்படுகிறதா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை தவிக்க முடியாத பிரச்சனைகள், பள்ளிக்கு செல்லுங்கள், தனிமையில் உட்காருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடியதோ நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் அல்லாஹ் அவருக்கு நிழலளிப்பான். இது முஃமின்களுக்கு. இன்று பல முனாஃபிக்குகளுக்கு, முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா? எதில்? மியூசிக். மியூசிக், சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி. எதை அல்லாஹ் சபித்தானோ, எதை தூதர் சபித்தார்களோ, அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால். என்ன ஒரு சமூகம் இது? யார் காட்டிய வழிமுறை? சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை. சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல. மஷா அல்லாஹ், இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க கையை சொட்டு பாருங்க, என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அங்க ஆன்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க. எதுக்கு? போன் கிடக்கூடாது இல்ல, பரக்கத்து இருக்கிறோம்ல போன்ல, அதுக்கு குரான் வேணுமா? இருக்கு ல இலாஹ இல்லல்லாஹ். இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான், தூக்கம் அப்போதா வருது அவனுக்கு? சுபஹானல்லாஹ் என்ன வரல, அல்ஹம்துலில்லாஹ் என்ன வரல, அல்லாஹ் அக்பர் என்ன வரல? காதுல ஹெட்போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா அவர்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்கள் கல்பு செத்து விட்டது, ரப்பிடத்தில் கல்பை கேளுங்கள். உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது, உள்ளம் செத்து விட்டது. உள்ள உயிரோடு இருந்தா ஹராம கேட்டா வெறுக்கும், அருவறுப்பு தன்மை ஏற்படும், இதை விட்டு ஓடணுமே என்ன ஏற்படும்? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இசையும் குர்ஆனும் ஒரே காதில் ஒன்று சேராது. திக்ர், அல்லாஹ்வை நினையுங்கள். குறைஞ்சு போச்சுங்க, தொழுக முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன திக்ர சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? அவ்வளவு பிஸி அவங்க. யாரா முதல்ல வெளியே போறது? வெளியே போனா யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க? நிலைமையில பள்ளியில தொழுத காலி. எப்போ இமாம் இக்ராம சொல்லி ருக்குவுக்கு போவாரோ ஓடி வந்து தொழுதுவாரு. முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படிங்கிற திக்ர் எல்லாம் குறைஞ்சு போயிடும். முனாஃபிக்கு யார் தெரியுமா? முனாஃபிக்கு யார் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை, அல்லாஹுவை குறைவாகவே திக்ர் செய்வார். யார்தா? யாருங்க பெரியவங்களே? யாருங்க தாய்மார்களே? யார் இவன்? அல்லாஹ்வை குறைவாக திக்ர் செய்பவன் முனாஃபிக். சொன்னால் நமக்கு திக்ர் எல்லாம் நமக்கு வந்து பரக்கத்துக்கு. எதுக்கு பரக்கத்? சுபஹானல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. ஆனா சுபஹானல்லாஹ் 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 தஸ்பீஹ் பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு.
ஊட்டிக்கிட்டே இருப்பாரு, கையில ஒரு மிஷின் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு சொன்னீங்க? 1000 முறை, 2000 முறை. என்ன அர்த்தம் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. இத்தனை வருஷம் தொழுறீங்கல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டா 190 பேருக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஏன் ஆர்வம் இல்லைங்க? கல்பு ஒன்று சேரல, கல்பு அமைதி கிடையல, கல்புக்கு நிம்மதி கிடைக்கல. சம்மி அல்லாஹு லிமன் ஹமீதா, புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் என்று இமாம் சொல்லும் பொழுது அப்படியா அல்லாஹ்வை புகழ வேண்டும். ரப்பனா லக்கல் ஹம்த். கல்பு அப்படியே சாந்தி அடையும். இந்த 10 கவலைகளை நீக்கக்கூடிய வழிகள், இதை செய்தால் அல்லாஹ் நம்முடைய கவலைகளை நீக்குவான். இறுதியாக, என்னதான் கவலைகள் நீங்கினாலும், என்னதான் துன்பம் நீங்கினாலும், ஒரு மூமினுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அல்ல. இமாம் அஹ்மத் இடத்திலே கேட்கப்பட்டது, இமாம் அஹ்மத் அவர்களே, ஒரு மூமினின் உண்மையான மகிழ்ச்சி எப்போது? கோடிகளை கட்டும் பொழுது, ராயல்ஸ் ரோயஸ் கார்ல வளம் வரும் பொழுது, அல்லது பெரிய பெரிய பில்டிங்கை வாங்கி மிகப்பெரிய சொத்துக்களை குவிக்கும் பொழுது, அழகிய மனைவிமார்களை திருமணம் முடிக்கும் பொழுது, அழகிய பிள்ளைகளை பெருக்கும் பொழுது, உலகத்தில் மிகப்பெரிய அரசனா மாறும் பொழுது சொன்னாங்களா? அஹ்மது சொன்னார்கள், ஒரு மூமினுடைய உண்மையான மகிழ்ச்சி சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கும் முதல் 8. ஒரு மூமினுக்கு எதுவும் திருப்தி அளிக்காது இந்த உலகத்திலும் மறுமையிலும். ஒன்றை தவிர, மறுமையில் செல்லுவான், சொர்க்கத்தில் நுழைவான், அல்லாஹ் அழைப்பான், திருப்தி கொண்டீர்களா? எப்படி அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? உங்களுக்கு கொடுத்த இந்த சொர்க்கங்களை, அருட்கொடைகளை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கவா? யா அல்லாஹ், அது என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் கூறுவான், இன்றைய தினம் என் பொருத்தத்தை நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவானே, அந்த வார்த்தையை அந்த முஃமின் இந்த 2 காதால் கேட்கும் வரை அவனுக்கு உலகத்திலே எது வந்தாலும், எது வரவில்லை என்றாலும், துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், செல்வம் வந்தாலும், வறுமை வந்தாலும், இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும், கிடைக்கவில்லை என்றாலும், அவனுக்கு எதுவும் நிம்மதி அல்ல. அவனுடைய உண்மையான நிம்மதி இந்த வார்த்தையில் தான். சொர்க்கம் தான் ஒரு மூமினுடைய உண்மையான மகிழ்ச்சி. இந்த உலகம் தற்காலிகமானது, இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில், மரணம் வரையும் இருக்கலாம். அல்லது நீங்கள் பென்ஸ் காரிலும் உலா வரலாம், மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம். அல்லது 4 மூலம் வீட்டில் தான் உங்களுக்கு இருப்பிடமும் அமைந்திருக்கலாம். வறுமையும் கவலையும் தான் உங்களை வாட்டலாம். அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கலாம். ஆனால் எதுவும் இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் அல்ல. இன்று மரணமானால் எல்லாம் அவரை விட்டு விரண்டு ஓடும், 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 ஓடும். செல்வம் ஓடும், பதவி ஓடும், குழந்தை ஓடும், மனைவி ஓடும், எதுவும் அவனுக்கு சொந்தமாக இருக்காது. உமர் அவர்கள் சொன்னார்கள், கபர்களை பார்த்து, கபர்வாசிகளை எதை சேர்த்து சென்றீர்கள்? செல்வம் இன்று வேறொருவர் அனுபவிக்கிறார், வீடு வேறொருவர் தங்கி இருக்கிறார், பதவி வேறொருவர் அனுபவிக்கிறார். நீங்கள் உங்களுக்காக நினைத்து வைத்த மனைவிமார்களும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு வேறொருவரை திருமணம் செய்து வேறொருவருக்கு மனைவியாகிவிட்டார்கள். கபர்வாசிகளே, எதை இந்த உலகத்தில் உங்களுக்கு சொந்தமாக்கினீர்கள்? ஃபஸ்தபிகுல் கைராத் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தில் அர்துஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத்தில் முத்தகீன். விரைந்து வாருங்கள், அந்த நன்மைகளை அடைவதற்கு. இந்த 10 நிபந்தனைகளை, 10 செயல்களை யார் தங்களுடைய வாழ்வில் நிலையாக தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவருடைய வாழ்வில் எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் நீக்குவான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. பெரியவர்களே, சிறியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, என எல்லோருக்கும் எனக்கும் சொல்கிறேன், லா தஹ்சன், எதிலும் இந்த உலகத்திலே கவலைப்படாதே. எல்லா நேரத்திலும் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்மோடு தான் இருக்கிறான்.
அல்லாஹ் இந்த இல்மை பலனுள்ள இல்மாக அல்லாஹ் ஆக்குவானாக. இதை உடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஜஸாகுமுல்லாஹு ஹைரன். இந்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்ததற்கு அல்லாஹ் இம்முடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்ளட்டும். அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் பறக்க செய்யட்டும். அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை நீக்கட்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை அல்லாஹ் எம்மை வாழ வைக்கட்டும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு. அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தகுஃபிருல்லாஹ் லீ வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.